ஹாய் படீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் பரோட்டா அண்ட் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க மெத்தட். அதாவது 1 hour ஊற வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் நாங்கள் ட்ரெஸ்ட் மீ நாங்கள் ஊற வைக்கலாம், எதுவும் பண்ணல. ரியலி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது பரோட்டாவோட திக்னஸ் அண்ட் எல்லாமே. ஓகே, நம்ம எவ்வளோ சீக்கிரம் சிம்பிளாக அழகாக டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 medium சைஸ் வெங்காயம், 1 medium சைஸ் தக்காளி, கொஞ்சம் தேங்காய், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இது எல்லாமே 1 teaspoon போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் மட்டும் 1/4 teaspoon. அரைக்க தேவையான பொருட்கள்: பொட்டுக்கடலை 4/5, வரமிளகாய் 1 பட்டை, அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா அரைச்சி கிரைண்ட் பண்ணியாச்சு. சட்டி வச்சுக்கோங்க, ஒரு கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சோம்பு ரொம்ப போட வேணாம், சோம்பு வாடை அடிச்சிடும். கொஞ்சம் போட்டுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் போட்டு ஒரு ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரோஸ்ட்டாக இல்லை, வேணாம், ஜஸ்ட் சிம்பிளாக செஞ்சால் தாங்க அது என்றைக்குமே பார்த்து செய்கிறத விட சிம்பிளாக செஞ்சிடலாம். ஸோ வெங்காயம் வணங்கிட்டுருக்கோம், ஓரளவு வணக்கினதும் தக்காளி போட்டு வணக்கிட்டுருக்கோம். வணக்கி முடித்ததும் அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும், சேஞ்ச் ஆகவும் வணக்கியாச்சு. வணக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருந்த மசாலாஸ் எல்லா மசாலாஸும் போட்டு ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ணுங்கள். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுதாங்க சிம்பிள் ஸ்டெப்பில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா, ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 tumbler வாட்டர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அது கொதிக்கிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். கொதித்து நல்ல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் சாய்ஸ், எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஆமாம் ஆமாம்